यूट्यूब चेनल नाक ना उ सुंदर पांडियन इकोर नाम इनकी पाकपो उयि मर उ मर वी वो उयि मर नम्बर उयिया अंत मर उ उयिया और नम्बर वीटलकूर मर इर्ष वर्ष नहीं कामपउंडीना अंत कामपउंडटमना और पत् वर्ष पन्न वर्ष विरीसल अड़ों उड़ों तुरंत नाम से इप्ली और वलिय नम्बर सीधी पांग तमिल उयिवेल अंत उयिवेल पांग अल मर वांगय मर पूवरस मर कि मर वाद नारायण वह इप्ली पोत नचरपांग अयिवेलिया नम्बर उयिया पाकड़ो अंतमी उयिवेली मर पूवरस मर ग्राम तेक मर एपी टिम्बर वैली मर जामान पड़ो अदारी पूवरस इले पूवरस मर पटे वेर उचल पाद वाला महत्व गुणमुदा पूवरस मर अूवरस मर पोते को नम नम्बर वीट इंडल अत नोना नम्ब उड़ सार्ज नो तीर्वा और पूवरस मर इले वीडियो पात मुड़ पंडिपा और पूवरस पोते को नीत वही अवलो नन्म ग्राम पीपी से विसिल से पीपीन इत पूवरस इले विवा पारें और प्लास्टिक विसिल वांगिक विमारी पूवरस इल कु पीपी से मरब विद इनकी मरेजी वाविया मुयल मुड़ी पूवरस इल नन्म पापम इनकी नया पे सोरियासिस एक्सिमानुक तोल व्या फंगल डिशीस पूंजान नो उड़ी मारे आकरपांग मुख मट ना सटय पणियन अवता उड़ी पाप मतने मारे उड़ मुड़क इतमी तोल व्याल तोल व्या இந்த பூவரச இலைய அரைச்சி உடம்பல ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த பூவரச இலைய அரைச்சி உடலுக்கு பத்து விடுறது காலையில தூங்கி எந்திரச்ச உடனே இந்த இலைய அரைச்சி பத்து மிடலாம் உடம்பல போட்டு நல்லா தேய்ச்சி வச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து சீயக்கா போட்டு தேய்ச்சி குளிச்சிங்கனா அந்த தோல்ல இருக்க சணப்புன்னு சொல்லக்கூடிய அரிப்பு அந்த ரிங் வார்ம் ரவுண்ட் ரவுண்டா வருது பாருங்க படர் தாமரை குப்பமேனி எப்படி தீர்வோ அதே மாதிரி தான் பூவரச இலை இந்த பூவரச இலையிலயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு அதே மாதிரி உடம்பல இருக்கக்கூடிய நஞ்சு கல்லீரல் தான் அந்த டாக்ஸிக் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ரசாயன மருந்து மாத்திரைகளையும் உணவுகள்ல இருக்கக்கூடிய யூரியா பாக்டீரியா இந்த யூரியா இந்த மாதிரி விஷங்களை கொண்டு தெளிக்கப்பட்டு வரக்கூடிய பயிர்களை நாம உணவா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம உடம்பல அந்த நஞ்சு ஏறிக்கிட்டே இருக்குது இதனால கல்லீரல்ல தங்கக்கூடிய அந்த நஞ்சை இந்த ஒரு பூவரச இலையே சும்மா தினமும் ஒரு பூவரச இல சும்மா தண்ணியில அப்படி கழுவிட்டுங்க இத மென்னு சாப்பிடலாம் எந்த இந்த இலையை சாப்பிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது கசப்பு இருக்காது துவர்ப்பு இருக்காது சாதாரண ஒரு சுவையில தான் இருக்கும் இந்த இலையை மென்னு துவர்ந்து சாப்பிடும்போது காணாக்கடின்னு சொல்வாங்க என்ன பூச்சி கடிச்சதுனே தெரியாது உடம்பல என்ன பூச்சி கடிச்சதுன்னு தெரியாது ஆனா உடம்பல அந்த தினவு இருக்கும் அமாவாசை பௌர்ணமியில அந்த உடம்பல அந்த அரிப்பு அதிகமாகும் குழந்தைகளுக்கு அதே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு மிளகு ஒரு பூவரச இல வச்சி மென்னு சாப்பிட சொல்லணும் குழந்தைகளுக்கு ஒரு பாதி இல கொடுக்கலாம் நாம தினசரி 21 நாள் இந்த பூவரச இலைய மென்னு சாப்பிடலாம் அருகலுப்பு இருக்காது இந்த சுவை வந்து நல்ல சுவையா இருக்கும் சாப்பிடலாம் ஆடு மாடு கால்நடைகளுக்கு அதிக புரத சத்து உள்ள இல இது புரதம் அதிகமாக இருக்குது இந்த இலையில அப்புறம் பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பத்தட மாத்திரைகளை பயன்படுத்துறாங்க கர்ப்பத்தட மாத்திரைகளை பயன்படுத்துறதுனால இங்க பாருங்க 3 மாச குழந்தை 6 மாச குழந்தை எல்லாம் போய் கருகலப்பு செஞ்சு அந்த குழந்தையை கொன்ன பாவத்தையும் இறைவனுடைய சாபத்தையும் பெற்றிருக்காங்க கருகலப்பு ஒரு கொலை கருகொலை செய்ய கூடாது அப்படி கருகொலை செஞ்சா இறைவனுடைய நேரடி சாபத்துக்கு நாம ஆளாவோம் அதுக்குரிய தண்டனை தான் யாரெல்லாம் தொடர்ந்து அபாஷன் செய்றாங்களோ கருகொலை செய்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்லக்கூடிய மத்திய நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படுத்துது. அந்த மத்திய நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுத்தப்படும் போது கால் நரம்புகள் கால் விரல்கள்லாம் மத மதப்பு ஏற்படும், அந்த இரத்த ஓட்டம் இல்லாமல் மறுத்து போகிற நிலை ஏற்படுது. அப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு அந்த குறக்கலி வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க, கால் விரல்லாம் இழுக்கும், உணர்ச்சி இல்லாமல் போகும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை, கண் சார்ந்த நோய்கள், ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுதுங்க. ஒரு கருவில் இருக்க குழந்தையை நம்ம கொலை செய்கிறது எவ்வளோ பெரிய பாவ செயல்ன்றதை இன்னமும் நம்ம எத்தனையோ படங்களும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலியமாகவும் இந்த மனித சமுதாயம் கொலை செய்கிறதுக்கு அஞ்சதில்லை. அந்த குழந்தை இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இறைவனோட நேரடி தொடர்பில் இருக்குதுங்க, வயிற்றில் அது சமாதி நிலையில் இருக்குது. அந்த குழந்தைக்கு நஞ்சை கொண்டு புகட்டலாமா? அப்போ எப்படி இந்த கருவை வந்து தடுத்துக்கிறது அப்படின்னு பாருங்கள். இந்த பூவரசை இலை இருக்கு இல்லைங்க, கர்ப்பம் உருவாகாமல் ஒரு வருடம் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஒரு சுழல் இதுக்கு இருக்குது. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதிலேருந்து ஆல்கலாய்டு எடுத்து இன்றைக்கி ஹோமியோபதி மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மாதவிடாய் நின்ற முதல் நாள் இரண்டாம் நாள், இப்படி ஏழு நாட்கள் இந்த பூவரசை இலையும் காசு கட்டி, பூவரசையில் 100 கிராம் காசு கட்டின்னு ஒன்று இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த காசு கட்டி 100 கிராம் ரெண்டத்தையும் எடுத்து பொடி பண்ணி தொடர்ந்து 1வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதம் கருவுற மாட்டிங்க. அதே மாதிரி ஒரு வருட காலம் தள்ளி போடலாம். ஒரே 100 கிராம் பூவரசு இலை, 100 கிராம் காசு கட்டி, ரெண்டு இயற்கையான கரு உருவாகாது. என்ன செய்யும்னா, கர்ப்பப்பை இது என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை, அதாவது இதில் சொல்லுவாங்க குரோத் ஸ்டேஜ், மெச்சுரேஷன் ஃபேஸ், அதான் மூணு விதமான அந்த கருமுட்டை வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது வளரணும்னா ஃபோலிக் ஆசிட் தேவை. ஃபோலிக் ஆசிடை உருவாகாமல் அந்த கருமுட்டை வளர்ச்சியை தாமதப்படுத்தி சீக்கிரம் உயிரணுக்கள் என்ன உள்ளே போய் சேரணும்னா அதுக்கு அந்த பக்குவ தசவாய்க்கெல்லாம் அதுக்கு உறுதுணை ஆகணும். அந்த பக்குவம் அதை வந்து தாமதப்படுத்தப்படும். இதையும் மீறி உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 99 விழுக்காடு நம்ம மரபில் தமிழருடைய வழக்கத்தில் கரு உருவாமல் தடுக்கிறது. பாருங்கள், பாவத்தை செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதன் மூலியமாக இந்த கரு உருவாக்கி அப்படி உருவாகிடுச்சுன்னா தயவு செஞ்சு கொலை செஞ்சிடாதீங்க. ஒரு கரு உருவாச்சுன்னா இங்கே பாருங்கள், எந்த ஆத்மாவுக்கு எந்த உயிருக்கு கருவிலே தொல்லை கொடுக்குறோமோ அது சிறந்த ஆத்மாவாக இருக்கும், உயர்ந்த நிலை ஆத்மாவாக இருக்கும். கருவிலே கொலை செய்யணும்னு ஒரு குழந்தையை பார்த்தோன்னே தோணுதுன்னா அந்த குழந்தையை தயவு செஞ்சு பிறக்க விடுங்க. அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருது. அந்த குழந்தை வெளியில் வரட்டுங்க, இந்த மண்ணுக்கும் சமுதாயக்கும் மனிதர்களுக்கும் நன்மையளிக்கக்கூடிய குழந்தையாக கூட இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கரு உருவாயிடுச்சுன்னா கரு கொலை செய்யாதீங்க. கரு வந்து கரு கொலை தான், அது கொலைக்கு சமம் தான். அது ஒரு மாத கொலையாக இருந்தாலும் சரி, அது 3 மாத குழந்தையாலும் சரி, இன்னும் நீங்கள் 100 நாள் பூர்த்தி அடைஞ்சால் தான் அதுக்கு ரூஹுன்னு சொல்லக்கூடிய உயிர் ஆத்மா அதுக்கு வருது. 99 நாளுக்கு உள்ள அந்த கருவை கொண்டாது கொலை இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணாதீங்க. இறைவனுடைய வேதங்களில் எல்லா வேதங்களையும் அறிவித்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் கரு கொலை செய்யக்கூடாது. இயற்கையான கரு தடுப்பு முறைகள் பண்டைய தமிழ் மருத்துவத்தில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பூவரசை இலையும் காசு கட்டியும் பயன்படுத்தி இயற்கையான கருதரிப்பை தாமதப்படுத்திக்கிட்டு ஒரு வருடம் தள்ளி போடலாம் இந்த முறையில். அதே மாதிரி இந்த பூவரசம் பட்டையை கஷாயமிட்டு கொடுக்கும்பொழுது திடீர்னு ஒரு பூராங்கடி, அதே மாதிரி இந்த காணாக்கடி, வண்டுக்கடி, இந்த மாதிரி எது ஒன்று கடித்து அது ஒவ்வாமல் ஏற்படுத்து பாருங்கள், தோலில் அலர்ஜி. அதுக்கு 44 தடுப்பூசி போட சொல்கிறாங்க. ஒவ்வொரு நீ இது நாங்கள் ஊசி போட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து எந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அலர்ஜி டெஸ்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வாமைக்கு அடிப்படையான காரணம் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய அசுத்தம். இந்த பூவரசம் பட்டையை கஷாயமிட்டு சாப்பிட்றது மூலயமா உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜியை தடுத்துக்கலாம். தொடர்ந்து 21 நாள் இந்த பூவரசம் பட்டையை கஷாயமிட்டு 100 ml தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா உணவில் ஏற்படக்கூடிய ஃபுட் அலர்ஜியை தடுத்துக்கக்கூடியவா ஆல்கலாய்டுகள் இந்த பூவரசம் மர பட்டையில் இருக்குது. நண்பர்களே, உயிர் வேலியாக வைப்போம், நம்மளுடைய உயிருக்கும் வேலியாக இருப்போம். நன்றி நண்பர்களே.